வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது நண்பருடைய நாட்டுக்கோழி பண்ணை அமைப்பு மற்றும் வளர்ப்பு முறை அதில் வந்து என்ன பாசிட்டிவ் இருக்குது என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்ற பதிவு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஏஎஸ் பாம்ஸ் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் நம்மளுடைய ஏஎஸ் ஃபார்ம்ஸ் வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை பயன்படுத்தி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பருடைய நாட்டுக்கோழி பண்ணை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளாக வந்து அமைச்சிருக்காங்க சரிங்களா ரொம்ப அதிகமாக வந்து செலவு பண்ணாதம ரொம்ப சிம்பிளாக வந்து அமைச்சிருக்காங்க கொட்டகைக்கு அதிகமாக செலவு பண்ண கிடையாது அதே போல் சுத்தூரம் வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து செலவு பண்ண கிடையாது சிம்பிளாக நம்ம க்ரீன் ஹவுஸ் ஃபார்மிங்க்கு பயன்படுத்தக்கூடிய அந்த க்ரீன் வலை சரிங்களா பச்சை கலர் நெட்டை பயன்படுத்தி சுத்தூரம் வந்து வேலி மாதிரி அமைச்சிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உள்ள கோழிகள் தங்குறதுக்கும் பார்த்திங்கன்னா சின்ன அளவில் தான் சரிங்களா செலவே இல்லாமல் அவங்க பண்ணையிலே இருக்கக்கூடிய கொம்பு மற்றும் ஓலைகளை வச்சு அதாவது வந்து மழை வந்ததுன்னா மட்டும் உள்ளே போகிற மாதிரி உள்ளே போய் தங்கிக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க பந்தல் மாதிரி அமைச்சிருக்காங்க இங்கே வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிணல் தான் இருக்குது ஏன்னா வந்து தென்னை மரம் தோப்பு தான் இது அதனால நிணல் இருக்குது நிழலுக்காக வேண்டி வந்து கொட்டைக்கு எதுவும் அமைக்கலை சரிங்களா மழை காலங்களில் மழைக்கு மட்டும் உள்ளே போய் தங்கிக்கிற மாதிரியும் முட்டை வைக்கிறதுக்கு முட்டை இட்றதுக்கு மட்டும் உள்ளே போகிற மாதிரியும் வந்து பண்ணையில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரொம்பவே ஒரு அருமையான ஒரு அமைப்பு முறை தான் சரிங்களா இப்போ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா செலவே வந்து குறைவு தான் இந்த வலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ இந்த சொத்துரம் வலைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாயிரம் செலவாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொட்டகைக்கு எதுவுமே செலவு கிடையாது இவ்வளோ தான் மற்றபடி கோழி குஞ்சுகளை வாங்கி விட்டது தான் செலவு ஸோ இது பிற்காலத்தில் இன்னும் பார்த்திங்கனா இப்போ இது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க அதையே வந்து நாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்களேன்னா ஜீரோ பட்ஜெட்டுக்கு வந்து போயிடும் சரிங்களா செலவே இல்லாமல் நாட்டுக்கோழி வளர்ப்பு முறையில் ஒரு இதாகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தீவனமாக என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா அசோலா கொடுக்குறாங்க மெயினாக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் அசோலா வந்து கொடுக்குறாங்க அசோலா இவங்களே தயார் பண்ணிக்கிறாங்க இந்த பண்ணைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மூணு குழி இருக்குது மூணு குழியிலேருந்து அசோலா எடுத்து போட்டு வளர்த்துட்டு வராங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அரிசி கம்பு கம்பும் பார்த்திங்கன்னா இவங்க நிலத்திலே விளை வச்சு கம்பும் பயன்படுத்திக்கிறாங்க கோழிகளுக்கு அதே போல் அரிசி கொஞ்சமாக வந்து தனியாக வாங்கி வந்து பயன்படுத்திக்கிறாங்க இந்த முறையாக பயன்படுத்தி நண்பர் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியை வளர்த்துட்டு வராங்க சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து நாளைக்கு ஒரு முறை நம்ம வெள்ளை கழிச்சலுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து வந்து பார்த்திங்கனா கீழாநெல்லி சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தீவனத்திலே வச்சு கலந்து கொடுத்துட்றாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அதனால் வந்து பார்த்திங்கன்னா கழிச்சல் நோயும் இந்த கோழிகளுக்கு வந்து வர்றதில்ல நல்ல ஒரு ஆரோக்கியமாக வளருது இதில் என்ன ஒரு குரன்னு பார்த்திங்கன்னா இந்த பண்ணையில் இந்த க்ரீன் ஹவுஸு வலை போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன இடத்துல வந்து வலை போட்டாங்க சின்னதாக போட்டாங்க அதனால் என்ன பண்ணுதுன்னா கோழிகள் வந்து அதுக்கு வந்து இலத்தலைகளை கொத்து தின்ன முடியாமல் மண்ணை கிளறாமல் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய முடியே வந்து கொத்திக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் பியூர் கண்ட்ரி சிக்கன் தான் பட் இருந்தாலும் பாருங்கள் இதுக்கு வந்து வால் முடி கிடையாது முதுகில் முடி இது இதுதான் வந்து இந்த பண்ணையில் ஏற்பட்ட ஒரு குறை மற்றபடி எந்த குறையுமே கிடையாது கறியும் நல்லாயிருக்கு அதே போல் எடையும் நல்லா வந்துடுச்சு ஆனால் வந்து முடியலை இதனால் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிங்க நாட்டுக்கோழி வாங்குறவங்க வந்து கோழியை வந்து எடுக்க மாட்டேன்றாங்க நல்லா முடி இருந்தால் தான் எடுத்துப்போம் நல்லபடியாக முடியோட வளர்த்து கொடுங்க நாங்கள் வந்து விற்பனைக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதில் வந்து ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தான் அதனால் வந்து இதுலேருந்து நாம் ஒரு ஒரு அனுபவத்தை எடுத்துக்கணும் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழிகளை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய இடமா உருவாக்கி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் விட்டு வளர்க்கணும் அப்படி விட்டு வளர்த்திங்களா தான் அந்த கோழிக்கு வந்து ஒன்றுக்கொன்று கொத்திக்காமல் நல்லபடியாக முடி நல்ல முடியோடு வந்து வளரும் அப்போ தான் நம்ம விற்பனை வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் விற்பனையும் வந்து செய்ய முடியும் இந்த மாதிரி சின்ன இடத்துல நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே நிலமை தான் வரும் அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணுற போதே ஓப்பனில் விட்டு வளர்க்குற மாதிரி பிளான் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அசில் கிராஸ் கிடையாது தூய ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் அப்படி நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழியாக இருந்துமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றுக்கு ஒன்று கொத்திக்குது அதே போல் இப்போ இதுவே வந்து இவ்வளோ கொத்தின்ட்டு இருக்கிற போது இவ்வளோ இடத்துல இதே அசல் கிராஸாக இருந்தால் இன்னும் சுத்தமாக முடிய இல்லாமல் இருந்திருக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் பண்ணை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து இந்த மாதிரி இடத்துல ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு பிளான் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக விட்டு வளர்க்குற மாதிரி வந்து பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அதே போல் இப்போ இந்த பண்ணையில் வந்து இது ஒரு பிரச்சனையே வந்து கிடையாது இன்னும் ஒரு மாதத்தில் இது வந்து முடி வந்து வளர்ந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஓப்பனில் வந்து விட்டுட்டாங்க இந்த க்ரீன் ஹவுஸ் வலையை வந்து எடுத்துகிட்டு ஃபுல் ஓப்பன்லேயே வந்து விட்டுட்டாங்க இன்னொரு இருபதுலேருந்து நாளைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த முடியெல்லாம் வளர்ந்துடும் அதுக்கப்புறமா கிலோ இரநூத்தம்பது ரூபான்னு சொல்லி விற்பனை செஞ்சிடலாம் சரிங்களா இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கோழிக்கு விற்பனை வந்து செஞ்சாச்சு இந்த பண்ணையிலேருந்து எடுத்து ஒரு ஐம்பது கோழிக்கு நல்ல முடி வால் முடி இருக்கிற கோழியாக பார்த்து விற்பனை வந்து செஞ்சாச்சு கிலோ வந்து இரநூத்தம்பது ரூபான்ட்டு இப்போதைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பர் கூறும்போது இந்த பண்ணையில் வந்து ஆரம்ப செலவு மட்டும்தான் வந்திருக்கு ஐம்பது கோழி விற்பனை செஞ்சது மூலமாக பார்த்திங்கன்னா ஆரம்ப செலவு இந்த நெட்டு வாங்கினது அதுக்கப்புறமா பண்ண இந்த அமைச்சது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்ப கூலி தான் வந்திருக்கு இன்னும் வந்து லாபம் வந்து நாங்கள் பார்க்க கிடையாது இன்னும் பார்த்தீங்கன்னா பண்ணையில் நூற்றம்பது கோழி இருக்குது ஸோ அது மூலிமா ஒரு லாபத்தை வந்து கண்டிப்பாக வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நண்பர்கள் வந்து வளர்க்குறத வந்து பார்த்திங்கன்னா தூய்யமாக வளர்த்திங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே வந்து பிரச்சனை கிடையாது சரிங்களா ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம்